ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் வைங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, கொண்டி அவங்க அப்பா அம்மா வீட்டில் விடுவீங்களா, இல்லை உங்கள் அப்பா அம்மா வீட்டில் விடுவீங்களா, இல்லை என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன், நான் வெளிநாடு போகிறேன், ஒரு 5 வருஷம் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கட்டும் அப்படி ஃப்ரெண்டை நம்பி விடுவீங்களா? அப்படி விட்டால் அவங்க நிலைமை என்ன ஆகும்? ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி ஃபால்ஸ், மோசமானது. இது ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக ஒரு லைக் போடுறோம், ஒரு கமெண்ட் பண்ணுறோம், ஹாய்ங்கிறோம், ஹலோங்கிறோம், முடிஞ்சு போச்சு. அதோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இட் இஸ் நாட் அலவுடு. உங்கள் குடும்பத்திலேயே பூந்துட்டு உங்களையே கெடுக்கிறது தான் உங்களோட அதான் ஃப்ரெண்டு. இன்றைக்கெல்லாம் வந்து நூற்றுக்கு 1000 ஒருத்தன் தான் நல்ல ஃப்ரெண்ட் இருக்கான், அதையும் யோசனை பண்ணுங்கள். மீதி வந்து 999 பேர் வந்து எல்லாம் எவன் குடும்பத்தை கெடுக்கலாம் அப்படின்னு தான் அழைகிறாங்களே ஒழிய எவனும் நல்லது செய்யணும்னு நினைக்கல, நினைக்க மாட்டானுங்க. அவன் யாரோ நம்ம யாரோ, அவனுக்கு எதுக்கு நம்ம நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிற ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு. எல்லாருமே பேசுவீங்க, இவன் வந்து என்னடா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இவன் தப்பாக பேசுகிறானே அப்படின்னு. சரிங்க சார், நீங்கள் சின்னங்களோ பெரியங்களோ, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் வந்து ஜென்ஸோ லேடிஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜென்ஸாக இருந்தால் லேடிஸ் உங்கள் வீட்டில் இருப்பாங்க, அவங்கள ஒட்டி அவங்க வீட்டில் என் ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்லி விட்டுப்பாங்க. இல்லை லேடிஸாக இருந்துச்சுன்னா, இல்லை என்னுடைய அண்ணன் தம்பி கொஞ்சம் பார்த்துக்கு, ஒரு 6 மாதம் 1 வருஷம் பார்த்துக்கு அப்படின்னு விட்டுப்போங்க. அதுக்கு பின்னால் வரக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும்னு பாருங்கள். குடும்பம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போயிடும், நாசமாக போயிடும். முகநூல் மாதிரிலாம் இல்லைங்க ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஏங்க நானாக கிட்டத்தட்ட வந்துங்க எவ்வளோ அனுபவிச்சிட்டேன், 45-46 வயசு ஆகுது எனக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெல்லாம் ஒரு அளவு தான், லிமிட்டு தான், அந்தளவு தான். அதுக்கு மேலே போனால் அது வந்து ஆபத்து. செருப்பில் ஒரு கிடக்கு பார்த்தீங்களா, தூசி அது மாதிரி வெளியில் தட்டி விட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பை. நீங்கள் உள்ளே கொண்டாந்து ஒரு ரூமில் வச்சிங்கன்னு வச்சிங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு அனுபவப்பட்டால் தான் தெரியும் எனக்கு உங்களுக்கு. நான் வந்து அனுபவப்பட்டேன், நான் என்னால் இல்லை, என்னால் வந்து நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். என் மகனால் வந்து இப்போ வந்து நிறைய அனுபவப்பட்டேன் நான், என் மகனுடைய ஃப்ரெண்டுகளால். என் குடும்பம் இன்றைக்கி என்ன வந்து நாசமாக நிற்கிது, தெருவில் நிற்கிது, நடுத்தல் நிற்கிது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் காரணம் இந்த நட்புங்கிற ஒரே வார்த்தை தான். நட்புனா என்னங்க, நட்புனா என்ன? இன்றைக்கி இந்த ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நட்புங்கிறது ஒரு வார்த்தையை நட்பு. நான் உப்பு, அந்த உப்பு வந்து ஒரு துளி அப்படியே நாக்கை போடுறதுக்கு மட்டும் தான் நல்லாயிருக்கும். உப்பையே நல்லா சாப்பிடுவீங்களா நீங்கள்? உப்பையே சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் தனித்தாங்க உங்களுக்கு அடங்காது, நாக்கு வறண்டு போயிடும். அதுதான் நட்பு. நட்பு நான் உட்பு இது தேவையாது நமக்கு. இது மோசமான விளைவுகளை உண்டாக்கும் கண்டிப்பாக. ட்ரூ நட்பு அப்படிங்கிறது வந்து சும்மா நான் தான் சொல்கிறேன், ஒரு 1000 ஒருத்தன் தான் நல்லவனே, பாக்கி 999 பேர் உங்கள் குடும்பத்தில் கொண்டு உக்கார வச்சு பாருங்க. ஒரு நல்லதை கெட்டதில் எப்போ வந்து யாரார் மாறாப்பிளவும் அப்படின்னு தான் வந்து எல்லா நண்பனும் எதிர்பார்ப்பானவங்களையோ, இல்லை நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா, நம்ம குடும்பத்தில் ஒருத்தி அப்படின்னு எவனுமே நினச்ச பங்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மங்கள், நட்புங்கிறது வந்து ஒரு கேவலமான ஜென்மம். அந்த நட்புக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க நீங்கள். பாருங்கள், இல்லை எனக்கு நட்பு தான் முக்கியம்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, என்ன சொல்கிற, எனக்கு ஏன் ஃப்ரெண்டு தான் முக்கியம், நான் எத்தனையோ படத்தில் பார்த்துருக்கேன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்
அப்படின்லாம். சரி நான் சொல்கிற சவாலை நீங்கள் ஏற்றுங்க. நீங்கள் ஒரு வெளிநாடு போகிறீங்க ஒரு 5 வருஷம், ஒரு 2 வருஷம், 3 வருஷம். ஏய் நீ இப்போ பிறந்த வீட்டுக்கு போகாத, என் பெத்த வீட்டுக்கு போகாத, என் ஃப்ரெண்ட் இருக்கான் நீ அங்கே போயிட்டு இரு அப்படின்னா என்ன பண்ண என்ன? அடுத்த ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு போன்னு வரும். ஏங்க நான் முழுகாமல் இருக்குங்க, இப்போ தாங்க 3 மாதம் ஆகுது. ஏன்டி நானே போய் 6 மாதம் ஆகுது, இப்போ தான் 3 மாதம் முழுகாமல் இருக்குங்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டை நம்பி தாங்க விட்டு போனீங்க, அவர் தாங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா யார் கேவலம்? ப்ளீஸ் டெல் மீ, நட்பா இது? இதுக்கு பேர் நட்பா? காரி துப்பணும், இந்த இது வந்து காரி துப்பணும், இதுக்கு பேர் நட்பே இல்லை. இதெல்லாம் இப்போ நட்புலாம் அந்த செத்து போச்சு. இதெல்லாம் நட்புங்கிறது என்ன? யாருக்கார் நட்புனா என்னென்னு தெரியுமா? நட்புனா ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கே அவனுக்கு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான நண்பன். அது 1000-ல் ஒருத்தன் இன்றைக்கி இருக்கான், ஆனால் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நட்போட பழகுங்க. தேவையில்லாமல் நட்போடைய நட்பு நட்பு நட்புன்னு சொல்லி இது பண்ணி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. கெடுக்கிற ஜென்மங்கள் பயங்கரமாக இருக்குது. எவன் குடும்பத்தை எப்போ கெடுக்கலான்னு, 5 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, 50 வயசு கிழவனா என்னமா இருந்தாலும் சரி, இருக்கானுங்க, இன்றைக்கி இருக்கானுங்க. எவன் குடும்பத்தை எப்போ கெடுக்கலான்னு தான் இருக்கிறானுங்க. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வெரி மச்.